சோஷியல் சயின்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங். இந்த ரெண்டு செக்ஷனில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா தரோ பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், புக் லெசனில் இருக்க ஹைலைட் பண்ண எல்லா ஃபேக்ட்ஸையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிங்கில் ஹைலைட் பண்ணியிருக்க ஃபேக்ட்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணால் புக் இன்சைட் த புக்லேருந்து க்வெஸ்சன் கேட்கும்போது அது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் டூ மார்க்ஸ். டூ மார்க்ஸில் வந்து லிஸ்ட் டவுன், நேம் த ஃபாலோயிங், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ், டிஃபைன் த ஃபாலோயிங், நேம் சம் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ், நேம் த ஆர்கன்ஸ், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா டூ மார்க்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ். டிஸ்டிங்விஷ் இந்த செக்ஷன் வந்து நல்ல ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன், அதனால் இதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி டூ டூ பாயிண்ட்ஸ் ஈச் எழுதினாலே ஃபுல் மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கேப்ஷன்ஸ், தலைப்பின் கீழ் வினாக்கள். ஈச் ஹெட்டிங் கேரிஸ் ஃபோர் மார்க்ஸ், ஃபோர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட்டு டைம்லைன் சார்ட். டைம்லைன் சார்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இவெண்ட்ஸ் இருக்குது, முக்கியமாக இம்பார்ட்டண்ட் ஒரு 10 இவெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கோடு டைம்லைன் சார்ட், 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், 1914 பிகினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், 1918 எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1939 பிகினிங் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார், 1945 எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார், 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், 1948 அசாசினேஷன் ஆஃப் காந்தி, 1950 இந்தியா பிகம் ரிப்பப்ளிக். இந்த இவெண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மினிமம் மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேப். மேப்பில் ஏஷியா மேப் லெசன் 1ல ஏகாதிபத்தியம், இம்பீரியல் லெசனில் நல்ல ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு மேப். அடுத்தது ஜியாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேப்பில் 10 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 15 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதில் நீங்கள் எனி 10 அட்டன் பண்ணாலே யூ கேன் கெட் 10 மார்க்ஸ். லாஸ்ட்டாக டீடைல், ஈஸியாக இருக்க இதுவரைக்கும் க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்து ரிப்பீட்டான க்வெஸ்சன்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா டீடைல் ஆன்சரையும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் இஸ் யோர்ஸ்.